வெல்கம் டு சனா கிச்சன். சனா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு. கருப்பு உளுந்தம்பருப்பாக இருந்தாலும் நல்லது தான், எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகு 1 ஸ்பூனு, அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூனு, அடுத்தது வந்து 4 கெட்டி பெருங்காயம் 4 பீஸ் எடுத்துருக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 10-15 பல்லு சின்னதாக தோலோடு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளியை சுத்தம் பண்ணி காய வச்சு வச்சுருக்கிறேன். இந்த புளியும் அந்த பெருங்காயத்தையும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு, இது ரெண்டையும் தான் செஞ்சுக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் தான் வச்சுக்க போகிறோம். காரத்துக்கு பார்த்திங்கன்னாக்கா ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா 1 ஸ்பூனு மிளகு வச்சுருக்கிறேன் ஏற்கனவே, அது காரமாக இருக்கும். அதனால் 7-8 மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா கூட்டிக்கிங்க இல்லை குறைச்சிங்க. 1 கப்பு வந்து கருவேப்பிலை காய வச்சு நிழலில் உலர்த்தி வச்சுருக்கிறேன் சுத்தம் பண்ணி. இதுதாங்க தேவையான பொருள். இதை வந்து 1 ஸ்பூனு எண்ணெய் விட்டு அந்த பெருங்காயத்தை பொறிச்சு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த புளி வந்து ஏற்கனவே கொஞ்சம் காய வச்சு தான் சுத்தம் பண்ணி காய வச்சு தான் வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இந்த எண்ணெயில் பொறிச்சிக்கிறேன். அது இன்னும் நல்லது, நம்ம பொடி பண்ண போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இது மாதிரி பொறிச்சிக்கிட்டால் அது கெட்டு போகாமல் இருக்கும், நல்லது. அதோடய புளிப்பு டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குது பாருங்கள். அதனால் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையாக இருந்தால் தூக்கி போட்டுறாங்க இல்லைங்களா, இந்த பொடியை வந்து அது மாதிரி இது பண்ண மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாதத்தில் 1 ஸ்பூன் போட்டு நெய்யோ நல்லெண்ணையோ விட்டு பிசைஞ்சு கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, தேவையான சத்தும் நமக்கு கிடைக்கும். இது திக்கான பொருள் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதனால் திக்காக உள்ளதை ஃபஸ்ட்டு போட்டு லேசாக ஒரு இது வறுத்துக்கிறோம். வறுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா திக்கானது அந்த உளுந்து, அதையும் எடுத்து போட்டு இதோடு சேர்த்து அடுத்தது அதையும் வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய், மிளகாய் அது மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா சேர்த்து இதில் ஆட் பண்ணி வறுத்துக்கிறோம். உளுந்தை போட்டு உளுந்தையும் ஒரு இது தான் வறுத்துக்கிட்டு அடுத்தது வந்து மிளகாயை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்து ஜீரகம், மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு கடைசியாக வந்து கருவேப்பிலையும் போட்டு அடுத்தது பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பெருங்காயமும் அந்த புளியும் அதையும் சேர்த்து போட்டுட்டு தேவையான உப்பையும் போட்டு வறுத்துக்கிறோம். அதை நம்ம செய்யும்போதே அந்த உப்புலாம் பொரியறது தெரியும். அது மாதிரி இந்த ஜீரகம் பொரியும்போது வாசனை நல்லா வரும். ஜீரகம்லாம் போட்டு நம்ம வறுக்கும்போது நல்லா அந்த வாசம் வரும். ஒன்று ஒன்றா போட்டு இந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கிட்டு கடைசியாக வந்து அந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து போட்டு பொரித்து ஆற வச்சு மிக்சியில் அடித்து சளிச்சுக்கலாம். தேவைப்பட்டால் சளிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு பொடியாகவும் வச்சுக்கலாம், இல்லை சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. நமக்கு தினம் கடையில் போய் கருவேப்பிலை மல்லித்தழைலாம் வாங்கிட்டு வருவோம். அதில் யூஸ் பண்ணிவிட்டு காஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அதை எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு 10-15 நாள் கழித்து 1 கப்பு கிடச்சிதுன்னா அதை வச்சு இப்படி செஞ்சோன்னு வச்சிங்க, பசங்க கருவேப்பிலையாக இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருவாங்க. இல்லை துவையலாவோ இல்லை இந்த மாதிரி பொடியாகவோ ரெடி பண்ணால் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா பசங்களுக்கும் இளநரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ணாடி போட்டுக்குதுங்க பசங்கள்லாம். அதுக்கெல்லாம் வந்து இது இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் குறையும், பார்வையெல்லாம் கொஞ்சம் கூடும். அது மாதிரி நரைச்சது முடியெல்லாம் சரியாகும், கிரே ஹேர் இருக்குது பார்த்திங்களா அது சரியாகும். அடுத்தது முடியும் நல்லா வளரும், முடிக்கு கண்ணுக்கெல்லாம் இது நல்லது தான், சத்துள்ளது தான் இந்த பொடி. அதனால் இந்த மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த உப்பும் சேர்த்து போடும்போது பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் பொரியிற சத்தமே கேட்கும் நல்லா. அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒன்றா இதெல்லாம் ஒரே பவுல்லையே ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் திரும்பி எடுத்து வச்சதை பூராவும் கலந்துக்கிட்டோம். அதில் இதை ரெடி பண்ணி ஆற வச்சு பொடி பண்ணி பயன்படுத்துங்க. இதுவரையும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.